எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவபெருமானுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு சொன்னால் பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி இது போன்ற நாட்களை சொல்லலாம். குறிப்பிட்டு மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் ஒன்று சேர்ந்து ஒரே நாளில் வரக்கூடிய நாள் ரொம்பவே அதிசயமானது அப்படின்னு சொல்லலாம். அந்த நாள் தான் 26/7/2022 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரதோஷ நாளும் மாத சிவராத்திரியும் சேர்ந்து அனுஷ்டிக்கப்படுது. இந்த இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் நாம் எப்படிப்பட்ட வழிபாடுகள் எல்லாம் மேற்கொண்டால் நமக்கு எப்படியான பலன்கள் பெறலாம், இந்த நாளுக்கு அப்படி என்னதான் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போலாம். ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பிருத்விராஜ் பட் அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி பிரச்சனையா, உறவில் சிக்கலா, மன அழுத்தமா, பண பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, காதல் விவகாரமா, கடன் தொல்லையா, மாமியார் மருமகள் பிரச்சனையா, விவாகரத்து பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் இவற்றிற்கும் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி ஜோதிட நிலையத்தில் தேர்வு சொல்லப்படுகிறது. மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் இரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும். தொடர்புக்கு சவுத் இந்தியன் ஃபேமஸ் ஆஸ்ட்ராலஜர் பிருத்விராஜ் பட் அவர்கள் 8867158583. மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்த நாளில் சிவனுடைய ஆலயத்திற்கு நாம் போயிட்டு சிவலிங்க திருமேனியையும் நந்தி தேவரையும் வழிபட்டோம் அப்படின்னா அது மிகச்சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிவனாருக்கு வில்வம் சாத்தி நாம் பிரார்த்தனை செய்வது ரொம்பவே நல்லது. நம்மளுடைய பிரச்சனைகளை அனைத்தும் தீர்த்து வைப்பார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்படுவதால் குறிப்பிட்டு இந்த இரண்டும் ஒன்று சேரக்கூடிய நாட்களில் தவறாமல் அவருடைய வழிபாடுகளை செய்வது இன்னும் நல்லது. அதிலும் குறிப்பிட்டு வீடுகளில் இருந்து வழிபாடுகளை செய்வதை காட்டிலும் அந்த நாள் அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் இவை அனைத்தும் நேரடியாக பார்த்து வழிபட்டோம் அப்படின்னா அது மிகச்சிறந்த புண்ணிய பலமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். சக்திக்கு நவராத்திரி, சிவனுக்கு ஒரு ராத்திரின்னு சொல்லுவாங்க, அதுதான் சிவராத்திரி. மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். மாதந்தோறும் சிவராத்திரி வரும். இந்த நாளில் விரதம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் உண்டு. அதே போல விரதம் இருக்கிறாங்களோ இல்லையோ அன்றைய தினம் சிவனுடைய கோவிலுக்கு சென்று தென்னாடுடைய சிவனை வழிபடக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மாத சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்வதும் சிவனாரை தரிசனம் செய்வதும் நமச்சிவாயம் சொல்லி ஜபிப்பதும் இந்த மகோ உன்னதமான பலன்களை நமக்கு தந்தருளும் அப்படிங்கிறது ஐதீகம். தன்னை நாடி வருவருக்கை எல்லாம் அருள்மழை பொழியக்கூடியவர் இந்த சிவபெருமான். இதே போல ஒவ்வொரு பிரதோஷமும் மிக மிக மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு முன்னதாக 3 நாட்களுக்கு முன்பு திரையோதசி திதியில பிரதோஷம் வரும். பிரதோஷ நாளில் சிவனுடைய ஆலயம் செல்வது இதுவரை இழந்தவற்றை அனைத்தும் நமக்கு திரும்ப பெறக்கூடிய ஒரு விஷயமாக அமையுமா. திரையோதசி திதியில் பிரதோஷம், இதில் பிரதோஷ காலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதாவது பிரதோஷ காலம் என்பது 4:30 முதல் 6 மணி வரையிலான மாலை நேரம். இந்த நேரத்தில் எல்லா சிவனுடைய கோவில்கள்லையும் சிவலிங்க திருமேனிக்கும் நந்தி தேவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்துவாங்க. இதில் குறிப்பிட்டு 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெறுவது தான் விசேஷம். இந்த அபிஷேக ஆராதனையை கண்ணார தரிசித்தாலே இதுவரைக்கும் இருந்த காரிய தடைகள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது தான் ஐதீகம். சிவராத்திரியும் சிவனுக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லலாம். பிரதோஷமும் சிவனாருக்கு உகந்த நாள். இப்படி சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வருவது மிகவும் விசேஷமானதுன்னு சொல்லலாம். மேலும் சிறப்புக்கு உரிய விஷயமாக இந்த 2 நாளும் இணைந்து வருவதை பார்க்க முடியும். பல மடங்கு பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள். அப்படி இந்த நாள் நாளைய நாளில் வரக்கூடியது மிகவும் அதிசயமானது. எனவே இந்த அற்புதமான நாளில் அருகில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்திற்கு நாம் போகிறத வழக்கமாக வச்சுக்கலாம். மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் நடைபெறக்கூடிய பிரதோஷ பூஜையை தரிசித்தோம் அப்படின்னாலே மிகவும் நல்லது. முடிந்தால் இந்த நாளில் அபிஷேக பொருட்களை நாம் வழங்குவது இன்னும் சிறப்பானது.
நந்திதேவருக்கு அருகம்புள்ளும் சிவனாருக்கு வில்வமும் சாத்தி மனதார பிரார்த்தனை செய்யலாம். அதே போல நம்ம பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைப்பார் இந்த தென்னாடுடைய சிவனார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாம் இந்த நாளில் ஏதாவது ஒரு பொருளை தானமாக கொடுக்கலாம். அதிலும் குறிப்பிட்டு சிவபெருமானுக்கே அபிஷேகத்தை நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னா அதை விட வேறு எந்த புண்ணிய பலனும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நம்ம அபிஷேக பொருளை எளிமையான பொருளாக கூட இருக்கலாம். பால் இது போன்ற பொருட்களை கூட வாங்கி கொடுத்து அதை கண்ணார பார்த்து வழிபட்டோம் அப்படின்னாலே போதும். இது மட்டும் இல்லாமல் இந்த சிவராத்திரி பிரதோஷமும் இணைந்து வரக்கூடிய நாளில் சிவராத்திரியும் வரதால நாம கண் விழித்திருந்து வழிபடுவது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கண் விழித்திருந்து வழிபட்டோம் அப்படின்னா சிவனுடைய நிந்தனையில் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு அனைத்துமே நல்லதாக அமையும் அப்படின்னு சொல்வதால இந்த நாளை நாம தவறுவிடாம கடைபிடிக்கிறது இன்னும் நல்லது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க இது போல சிவராத்திரி மற்றும் பிரதோஷ நாட்களை கடைபிடிக்கிற வழக்கம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. குறிப்பா சிவபெருமானுக்கு பிரதோஷம் நடக்கும் பொழுது நந்த தேவருக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சாதாரணமா நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே சிவனுடைய வழிபாட்டில் அந்த நந்தி தேவருடைய வழிபாட்டை நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துப்போம். நந்தி தேவர்கிட்ட விஷயங்களை சொல்வதை மட்டும்தான் மேற்கொள்வோம். ஆனால் இந்த பிரதோஷ நாட்களில் அந்த நந்தி தேவருடைய வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா அவருக்கான அருகம்புள் மாலையோ அல்லது செவ்வரளி மாலையோ ஏதாவது ஒன்றை போட்டு நாம் வழிபட்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக சிவபெருமானிடம் சென்று சேரும் என்பது மிக மிக உண்மையாக சொல்லக்கூடிய ஒரு ஐதீகம். சிவபெருமானுக்கு தீர்த்தவாரி செய்ய இந்த நாளை சொல்லுவாங்க. அதாவது நீராடல் மனம் மிகுந்த மலரை சிவபெருமானுடைய உச்சி முதல் அந்த திருத்தாள் வரையிலும் தூவுவது இன்னும் நல்லது. தூவும் பொழுது நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதுவது சிறப்பானது. ஓதிக்கொண்டே வளம் வரலாம். இப்படி சிவபெருமானுக்கு நாம அபிஷேகம் செய்வதில் முக்கியமானதா நீர் பால் நெய் முதலானவற்றையும் சொல்கிறாங்க. சிவனுக்கு நல்ல தூய்மையான ஆடை அனுபவிக்கிறத பார்க்க முடியும். குறிப்பாக எருக்கம் மலர் மாலைகளை தலையில் வட்டமாக அனுபவிக்கிறத பார்க்க முடியும். ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரம் செய்வது நல்லது. பெண்கள் ஐந்தங்க நமஸ்காரம் செய்வது நல்லது. விபூதி அணிந்து சிவனை போற்றுவது இன்னும் சிறப்பானது. சிவலிங்க புராணம் கூறுவது மிக மிக நல்லது. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். சிவராத்திரிக்கு முந்தைய மாலை காலத்தை நடராஜமூர்த்தியையும் பிரதோஷ நாயகனையும் நாம வழிபடுவது நல்லது. பிரதோஷ நேரத்தில் இறைவனை தரிசித்து முதல் கோவிலில் அந்த தரிசனம் முதல் கோவிலேயே இருந்து கொண்டு சிவ சிந்தனையோடு ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வகையான பூஜைகள் செய்கிறத பார்க்க முடியும். மேலும் பிறர் சொல்வதை காட்டிலும் நாம் அதை செய்வது இன்னும் நல்லது. சிவனுடைய ஆலயங்களில் நடைபெறக்கூடிய நான்கு ஜாம அபிஷேக ஆராதனைகளுக்கு அவரவர் வசதிக்கு ஏற்றாற் போல பொருட்களை கொடுத்து உதவுவாங்க. நான்கு ஜாம வழிபாட்டிற்கு உரிய திரவியங்களில் முதலாம் இரவு காலம் அப்படின்னா சோமஸ்கந்தரை வழிபட வேண்டும். அப்போது பஞ்சகாவிய அபிஷேகம் சிறப்பானது. ரிக்வேதம் ஓதுவது நல்லது. இப்படி முதல் ஜாம அபிஷேகத்தை சொல்லுவாங்க. இரண்டாவது காலம் தென்முக கடவுளாகிய தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். சிவலிங்கத்திற்கு தேன் சர்க்கரை தயிர் பால் நெய் கலந்த பஞ்சாமிரத அபிஷேகத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. யசுர்வேதம் ஓதுவது மிக மிக நல்லது. இதே போல மூன்றாவது காலம் லிங்கோத்பவரை வழிபடுவது சிறப்பானது. திருவண்ணாமலையிலே இந்த மூன்றாம் காலத்தில் தான் லிங்கோத்பவ உற்பத்தி ஆயிற்று என்று புராணங்கள் மூலமா சொல்லப்படுது. இதே போல நான்காவது ஜாமம் சிவராத்திரி நான்காம் காலத்துல கருப்பஞ்சாறு அபிஷேகம் செய்வது நல்லது. கஸ்தூரி மேல் பூசாக பூசலாம். பச்சை ஆடை அணிவிக்கலாம். திருநாவுக்கரசர் பாடலை பாடலாம். அதர்வண வேதம் ஓதுதல் மிக மிக நல்லது. இவ்வாறு பூஜை செய்ய முடியாதவங்க பிறர் செய்வதை கண்டு கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னாலே போதும். ஆகமங்கள் சொல்லக்கூடிய மாத சிவராத்திரி மாத சிவராத்திரி விரதங்களை பற்றி நாம விரத கல்பம் என்னும் நூல் விரிவாக சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த விரதத்தை கடைபிடித்தோம் அப்படின்னா மிக பெரும் புண்ணிய பலன்களை பெறலாம் என்று சொல்லுவாங்க. என நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மாத சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் இந்த நாளை பற்றிய தகவல்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி விவோஸ்.